ஹே ஹாய் அன்யாசியோடாமா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜேகேக்கு வர ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஜேகேவும் நம்ம ஒயனும் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஜேகேக்கு ஒயன் நல்லா ஞாபகம் இருக்கும், ஆனால் நம்ம ஒயன் மறந்துடுவாங்க நம்ம ஜேகேயை. இந்த எஃப்ஓஃபோட நேம் என்னென்னா, ரிமெம்பர் மை லவ். இப்போ எஃப்ஓ ஸ்டார்டிங்கில் தான் காமிக்கிறாங்க, நம்ம ஜேகே ஹாயாக நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜேகே அதை வாங்கி படிக்கிறாரு. என்ன போட்டிருக்குன்னு பார்த்தானா, அதில் எஸ்எஸ்எஸ் குரூப்லேருந்து உங்களுக்கு வந்து பாட்டு பாடணும், அதேமாரி டான்ஸும் ஆடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்றத பார்க்குறாரு. போய் நம்ம ஜேகே பேர் கொடுக்குறாரு. பேர் கொடுக்குற இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸுக்கு நம்ம ஒயன் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒயன் சூப்பராக படிப்பாங்க. நம்ம ஒயனுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அப்ராட்லேருந்து படிக்கிற மாதிரியான ஆஃபர்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஆனால் நம்ம ஒயனோட கிராண்ட்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. நம்ம ஒயனோட மம்மியும் டேடியும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. அதனால நம்ம ஒயன் வந்து பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. பாட்டியை நல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால தான் அவங்க அப்ராட்லாம் போய் படிப்பாங்க, படிக்காமல் வந்து இங்கேயே இருந்து அவங்க பாட்டியை கேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எஃப்எஃப்குள்ளேயே போகலாம். நம்ம எஃப்எஃப்ல வந்து நம்ம ஆரம் தான் வந்து பாய்ஸ்க்கான நேம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் போய் நம்ம ஜேகேவும் நேம் கொடுத்துட்டு வராரு. இப்போ வந்து ஒரு டீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, நம்ம ஒயனோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு டீமு. அவங்க நடுவில் பேலையாடணும். வந்து நம்ம சிங்கர் தான் நம்ம ஆரம். ஒரு சிங்கர் மூணு பேர் இருக்கணும். அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜேகேக்கு வந்து நம்ம ஒயன் வந்து வராங்க. நம்ம ஒயனோட ஃப்ரெண்டு தான் வந்து மியா. மியாவுக்கும் ஃப்ரெண்டு தான் வந்து லில். லில் வந்து நம்ம சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். மியா வந்து நம்ம ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றது. ஜேகேக்கு ஜிமினும் சுகாவும் வந்து ஃப்ரெண்டு, நம்ம ஆரமும் ஃப்ரெண்டு. அப்போன்னும் போது நம்ம ஜேகே பார்த்தோன்னே ஒயனா பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏன் நம்ம ஜேகே ஷாக் ஆறினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்க. ஹாண்டட் அண்ட் டாடா ஃப்ரம் ட்ரூலி ராமாஸ். மறக்காம நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை வச்சு நம்ம ஓன் வாய்ஸ் ஆஃப் ஆர்மி கேலாக்காவை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாண்டட் அண்ட் டாடா ஃப்ரம் ட்ரூலி ராமாஸ். டாட்டா.